ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை தரக்கூடிய, அதாவது ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய, அதே சமயத்தில் சில ஐடியாஸ் தரக்கூடிய ஒரு நல்ல டிப்ஸும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரியை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அதில் வந்து அவங்க எத்தனை வருஷம் கழித்து கன்சீவ் ஆனாங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருந்தது, அதுக்காக அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து அவங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது, நம்ம அனுபவித்த கஷ்டமும் வேதனையும் இன்னொருத்தவங்க அனுபவிக்கக்கூடாது, நமக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி மற்றவங்களுக்கும் சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் வந்து அவங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதுக்காகவே வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம ரொம்ப வந்து நன்றி தெரிவிக்கணும். அவங்க அந்த மாதிரி சொன்ன டிப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகலாம். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை நானும் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இதுதான். நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேங்க்யூ மேம், வெண்டைக்காய் தண்ணீர் மற்றும் கிராம்பு தண்ணீர், வெந்தய தண்ணீர், எள்ளு, நாட்டுக்கோழி முட்டை மற்றும் கொய்யா, மாதுளை, மூன் வாட்டர், காலையில் சூரிய ஒளி மற்றும் மீன் வறுவல், ஆடு உடைய செவில் ஒட்டி, அதாவது பார்த்திங்கன்னா இதுன்னு நினைக்கிறேன், ஆடோட செவில் ஒட்டினா அது இது சொல்வாங்கள்ல, ஆட்டோட மண்ணீரல் சுவரொட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க போல். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணதாக சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அவங்களுக்கு வந்து எவ்வளோ வருஷம் குழந்தை தள்ளி போயிருக்கு, ஆனாலும் அவங்க தைரியமாக வந்து பாருங்கள் எள்ளு எடுத்திருக்காங்க. இதை கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா வந்து இன்னுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் எள்ளுன்னு சொன்னாலே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, அக்கா எள்ளு சாப்பிட்டா பீரியட் ஆகிடுமே, நீங்கள் எள்ளு சாப்பிட சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆனால் பாருங்கள் அதோட பலனை, இவ்வளோ வருஷம் தள்ளி போயிருந்தப்போ கூட அவங்க நம்பிக்கையாக எள்ளு எடுத்திருக்காங்க, ஆனால் கன்சீவும் ஆகியிருக்காங்க. ஸோ எள்ளு எடுக்கிறதுக்கு யாருமே பயப்படாதீங்க. இன்னொன்று அவங்க பாருங்கள், ஓக்ரா வாட்டர் அதாவது வெண்டைக்காய் தண்ணீர் எடுத்திருக்காங்க, கிராம்பு தண்ணியும் அதாவது க்ளோ வாட்டரும் எடுத்திருக்காங்க. பட் இது மாதிரி நம்ம ரெண்டுமே எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். அது வந்து க்ளோ வாட்டரா ஓக்ரா வாட்டரா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எள்ளு எடுத்திருக்காங்க டெய்லியுமே, வெந்தய வாட்டர் வெந்தய டீ எடுத்திருக்காங்க, அப்புறம் மூன் வாட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நிச்சயமாக சில பேருக்கு அது புதுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் இதை பற்றி இப்போ ரீசெண்டாகவும் போட்டிருந்தோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியும் போட்டிருந்தோம். மூன் வாட்டர் அப்படிங்கிறது அந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, அதனால வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும், இந்த மூன் வாட்டர் வந்து என்ன மாதிரியான மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலை அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடய லிங்க்கை வந்து நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை க்ளிக் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், மேம் எனக்கு 7 இயர் குழந்தை இல்லை மேம், நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, வேண்டாத சாமி இல்லை மேம், மனசு விட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பாருங்கள் 7 வருஷமாக குழந்தை தள்ளி போயிட்டே இருந்திருக்கு, அவங்க போகாத ஹாஸ்பிட்டலே இல்லை, அதே மாதிரி கும்பிடாத சாமியே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மனசு ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. எனக்கு 19 இயரில் கல்யாணம் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், 19 இயர்ஸில் அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. முதல் குழந்தை பாப்பா உடனே தங்கிட்டா, இரண்டாவது குழந்தை இல்லை மேம், 7 வருஷமாக இல்லை மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணேன் மேம், எனக்கு பிசிஓடி பிரச்சனை மேம், 90 கிலோ இருந்தேன், ஆனால் மேலே உள்ளதை 2 மாதமாக ட்ரை பண்ணேன். சாப்பாடுன்னு பார்த்தா 2 நாளைக்கு ஒரு முறை தான், அதாவது சாப்பாடுனா அவங்க எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ரைஸ் வந்து அவங்க ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க, அந்தளவுக்கு ரொம்ப கான்ஷியஸாக உண்மையாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், அவங்க ரைஸ் அதாவது அந்த மாவுச்சத்தை மட்டுமே குறைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணியே 90 கிலோவிலேருந்து 63 கிலோ வரைக்கும் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லை மேம், நான் கன்சீவாக இருக்கேன், டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க மேம், நான் எதிர்பார்க்கலை மேம், தேங்க்யூ மேம், என்னுடைய கடவுளே நீங்கள் தான் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அவங்களுக்கு வந்து அவங்களே அதுக்கப்புறமா இனிமேல் என்ன நமக்கு குழந்தை இல்லை, இனிமேல் கன்சீவ் ஆகிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி கன்சீவ் ஆகியிருக்காங்க. டாக்டரே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க, அந்தளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து நம்பிக்கையாக உங்களுக்கு வந்து வெயிட் எவ்வளோ இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும்
இருந்தாலும் சரி, இந்த வீடியோ வீடியோவில் இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் வந்து இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இப்போது நம்ம எதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுல தான் இருக்குது எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தந்த டிப்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும், இந்தந்த டிப்ஸை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்களே ஃபஸ்ட்டு உங்களோட உடல் பிரச்சனைகளை பொறுத்து, உங்களுக்கு வந்து எவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லை அப்படிங்கிறத பொறுத்து நீங்களே வந்து ஃபஸ்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துடணும். வந்துட்டு அதுக்கப்புறமா அதை முழு நம்பிக்கையோட விடாமுயற்சியோட நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணணும். சும்மா 1 மந்த்து இல்லை ஒரு கொஞ்ச நாள் இல்லைன்னா கரெக்டாக ஓவலேஷனுக்கு முன்னாடி மட்டும், ஓவலேஷனுக்கு பின்னாடி மட்டும் அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு, அதே மாதிரி நம்ம உடம்புக்கு சூட் ஆகாத டிப்ஸை ஃபாலோ பண்ணி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது அப்படின்னு நினைக்காம கரெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ சிஸ்டர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணாங்க, பிசியோட ப்ராப்ளம் இருந்திருக்கு, ஸோ அதனால் அவங்க வந்து வெந்தய டீ மூன் வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசியோட ப்ராப்ளமுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரெமெடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கரெக்டாக அதை சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கும் சரி, பிசிஓடி ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இத்தனை வருஷமாக தள்ளி போயிருக்கு அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த கண்டிப்பாக கருமுட்டையிலையும் கருமுட்டை வளர்ச்சியிலையும் கருமுட்டை வெடித்து வர்றதுலையும் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும், இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கரெக்டாக பாருங்கள், ஓக்ரா வாட்டர் எடுத்திருக்காங்க, க்ளோ வாட்டர் எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறமா வெந்தய டீ எடுத்திருக்காங்க, இது எல்லாமே எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நம்ம எதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் அவங்க இன்னொன்று ஒரு விஷயமும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியான டிப்ஸாக சூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது ரொம்ப கடையில் போய் தேடி கிடைக்காததை வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு, அதே மாதிரி வீட்டில் செய்ய முடியாததை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு, அதே மாதிரி ரெகுலராக ஃபாலோ நம்மளால், அதாவது இப்போ சில பேரால் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை சிரத்தெடுத்து ரொம்ப பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பண்ண முடியாது. கொஞ்ச நாள் சரி பண்ணுவோன்னு பண்ணுவாங்க, அப்புறமா அவங்களால அது முடியாமல் போயிடும், அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கரெக்டாக உங்களால் எது முடியும், எது உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த சிஸ்டர் மாதிரி உங்களாலேயும் கன்சீவ் ஆக முடியும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க, நிச்சயமாக எல்லாராலையும் இயற்கையாக கருத்தரிக்க முடியும், அது என்ன பிரச்சனை எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி. ஸோ நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் படித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே பயன்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.